எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையன் வாழ்த்துக்கள். பாருங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. இவரு எங்க கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. என்னன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ரீபர்த் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்க லைஃப் எப்பயோ முடிய வேண்டியது. ஆனா வந்து அந்த லேடியோட கான்பிடென்ட், அந்த மென்னோட கான்பிடென்ட், யார் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்றது, நம்ம நினைக்கிறது எண்ணங்கள், நம்ம எதை தேடுறோமோ அதை நம்மளை தேடி வரும். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. தப்பா நினைக்கவோ தப்பா பேசிடாதீங்க, ஏன்னா தப்பா தான் நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பாக்குறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நடந்துன்னு இருக்கு. அது உண்மைதான், ஆனா மாத்தலாம், மாத்தலாம், எல்லாமே மாத்தலாம். அதனாலதான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் நாங்க, கர்மா வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுழைக்காது. யாரா இருந்தாலும் செஞ்ச பாவங்களை அனுபவிக்காம போக முடியாது. ஒரு இவ்வளவு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவங்களோட பின்னாடி நடந்ததுன்னு தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து வெளில வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கான்பிடென்ட் தான், பிலீஃப் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்துருவோம், சரியாயிடும், நார்மலாயிடும், நார்மலா இனிமேல் நம்மளால இருக்க முடியும், நம்மளாலேயும் நார்மலா எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியும். திரும்ப 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 அதை நினைக்கிறாங்க. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலியமாவோ இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு போய் சேரும். இந்த ஃபுட்டு சேர சொல்ல கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வெயிட் லாஸ் கம்பெனி, வெயிட் லாஸ் தானே நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் கம்பெனியில வந்து வெயிட் லாஸ் இருக்கு, வெயிட் கெயின் இருக்கு, அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கு, டார்கெட்டட் நியூட்ரிஷன் இருக்கு, கிட்ஸ் நியூட்ரிஷன் இருக்கு. உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இது நியூட்ரிஷன். உங்க உடம்புல உங்க மைண்ட்ல வந்து எப்படி போய் டிசைன் ஆகணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி, நியூட்ரிஷன் வந்து உங்களோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வாழ்றதுக்கு வந்து நியூட்ரிஷன் தான் தேவை. தலை முடியிலேருந்து கால் நகை வரைக்கும் இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் தேவை. ஒரு கண் எடுத்துக்கிறீங்கன்னா விட்டமின் ஏ தேவை, பிரெயின் நல்லா ஒர்க் ஆகணும்னா ஒமேகா 3 தேவை, ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷனிங் ஆகணும்னா மெக்னீஷியம்ஸ் தேவை, பிளட் டிஷ்யூஸ் நிறைய இருக்கு, போன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கால்சியம் தேவை. உங்களோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆப்ரேட் ஆகணும்னா நியூட்ரிஷன் தேவைன்றது வந்து எப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களது உணவே மருந்து, மருந்தே உணவாயிடும். டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் சொல்லுவாங்க. டேஸ்ட்டுக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கினே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அன்ஷேப்பாக மாறிடும். டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாப்பாடு உங்க கைக்கு வந்தது அப்படின்னா இதுல என்ன இருக்குன்னு பாக்க, எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு ஃபைபர் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு தேவையானது எதனா இருக்கா. கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது, இல்ல லெஸ் தென் கார்போஹைட்ரேடா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு மோர் கார்போஹைட்ரேடா எடுத்தோம் அப்படின்னா எப்படி பலூன் ஊதுனா வந்து பெருசாகமோ அது மாதிரி நம்ம அன்ஷேப் ஆயிடும். நியூட்ரிஷனோட எடுத்தோம் அப்படின்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஷேப் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நீங்க வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா உயிருக்கு வந்து அழிவே கிடையாது, ஆனா உங்க உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிவு இருக்கு. 120 வருஷம் இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு 24 வயசுல இருந்து ஒரு 72 வயசு வரைக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பீப்பர் இறந்துறாங்க. 100 எல்லாம் யாரும் பாக்குறதுக்கு ரொம்ப ரேரா இருக்கு. 120 வருஷம் வரைக்கும் வாழலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் வாக்கிங், ஏதாவது ஒன்று நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னா தலைமுடியிலேருந்து கால்நகை வரைக்கும் இருக்கிற உடம்புல இருந்த அழுக்கு வந்து வெளியே, டாக்ஸிக் சொல்லுவாங்க. எப்படி யூரின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வந்து யூரின் வெளியேற்றணும், மோஷன் வெளியேற்றணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வு வெளியேற்றணும். இந்த மூணு யாரால பண்ண முடியுதோ டெய்லி பேஸில் அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உடம்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகஸ்டெல்லாம் உங்களுக்கு உள்ள நியூட்ரிஷன் உடம்புக்குள்ள போகும். இந்த மூணும் பண்ணிட்டு நியூட்ரிஷன் உள்ள போச்சுன்னா அந்த ஆர்கன்ஸ் நல்லா செழிப்பா இருக்கும். நீங்க நம்ம நாய், வீட்டுல வளர்க்குற நாய்க்கு வந்து பெடிகிரி கொடுக்கறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறோம், நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறத கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோரை வந்து பிசைஞ்சு கொடுக்கும். கார்போஹைட்ரேட் ரொம்ப கவனமா இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஆயிடுச்சுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல, உங்களுக்கு வியாதினா என்னன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகணும்னு கேட்கும், ஏன் ஹாஸ்பிட்டல் போனோம், எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன், எதுக்கு போனோம்னு கேட்போம். நம்மளோட பயம் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னே, இப்போ நீங்க 2-வீலர்ல போறீங்க, ஹெல்மெட் போடல,
சிக்னல் வந்து ரெட் கலர் நிக்குது. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் நிக்கிறாரு. அவரை பாக்குறீங்க, அவர் உங்களை பாக்குறாரு. அவர் உங்களை பார்த்து சிரிப்பாரு, நீங்க அவரை பார்த்து சிரிப்பீங்க. என்ன, அவர் உங்களை பார்த்து சிரிச்சாரு, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அவரை பார்த்து சிரிச்சீங்க, உங்க நீங்க வந்து இப்ப அவருக்கு காசு கொடுக்கணும் ஹெல்மெட்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்தவனே ஃபர்ஸ்ட் பயம் வரும், அவருக்கு சந்தோஷம் வரும். உங்களுக்கு பயம் வரணும்னு என்ன பண்றீங்க, நீங்களா போய் வாலண்டியரா மாட்டிக்கிறீங்க. நீங்க பார்த்து பார்க்காம கண்டுக்காம கேஷுவலா அவர்கிட்டே டைரக்டா போயிட்டு இங்க வந்து ஃபன் மால் எங்க இருக்கு போன தூரத்துக்கு போ அப்படியே தேங்க்யூங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து பார்த்து எவ்வளவு நேரம் ஆகும். பயம் நம்ம பயம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கவனமா இருக்கும். உங்க உடம்ப இன்னொருத்தவங்க புரிஞ்சிக்க முடியுமா, உங்க உடம்ப இன்னொருத்தவங்க வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா லெஸ் தென் 5%. 95% நீங்களே உங்க உடம்ப சரி பண்ணலாம். தூக்கம் சரியில்லை என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணமோ நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும். பசி சரியாவே எடுக்கல, அதுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். கை காலெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணும் கொஞ்சம் யோசிங்க, எதனால இப்படி ஆச்சுன்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எது நடந்தாலும் பயப்படாம, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது நடந்ததுக்கு என்ன காரணம், நம்ம எக்ஸசைஸ் சரியா பண்ணலையா, நம்ம கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கலையா, இல்ல கரெக்டான தூக்கம் தூங்கலையா, இல்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கான எதுவும் பண்ணலையா, நம்ம என்ன நடந்தது, ஏன் நமக்கு இப்படி நடக்குது. உங்க வாழ்க்கையில வந்து ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் இந்த மூணுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா தான் பாசிபிலிட்டி. நீங்க எங்க உட்காந்து இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்க கால் வந்து தரையில இருக்கணும். இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க உங்களோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் பண்ணு. தரையில கால் இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் என்ன பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா சோர் பொங்குறது ஞாபகம் வரும். அங்க சோரே பொங்கி இருக்கு, நீங்க போய் அங்க பாக்க போறீங்க. ஏன், அன்கான்சியஸ்ல போயிருவீங்க. கான்சியஸ்ல நம்ம ஒரு இடத்துல இருந்தாதான் கத்துக்க முடியும். அதை நம்ம கத்துக்கினாதான் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சது, அவங்க அன்கான்சியஸ்லயே இருக்கிறாங்க, அழுறதையும் ஹாஸ்பிட்டல் போறதையும் பிரச்சனையிலயே இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சிட்டு இருக்கும். எப்பயும் சாப்டர் ஓவர். அவங்க ஏதாவது ஒண்ணு நடக்காதா, மிராக்கல்ஸ் ஏதாவது ஒண்ணு நடக்காதா, மைண்டுக்குள்ள வந்து தேடுறாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்காதான்னு தேடுறாங்க. அந்த தேடுறதோட விளைவு வந்து பாருங்க, அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ண சொல்ல கூட 2 மாசம் அவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நமக்கு ஒன்றும் ஏன் கிடைக்காம போகும். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அந்த கான்ஃபிடென்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூ பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா மாறிச்சு பேக்ரவுண்ட் ஆஃப் அவர் கிளாஸ். நம்ம என்ன சொல்றதுன்னா, இது மாதிரி உடம்புல ஏதாவது ஆனாதான் இந்த நியூட்ரிஷன் சாப்பிடணுமா, இல்லைங்க காலையில எழுந்தவனுமே உங்க மைண்ட் எப்படி போய் டிசைன் ஆயிடணும் அப்படின்னா, காலையில எழுந்தாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு காலையில எடுத்துக்கணும். மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க, நைட் என்ன சாப்பிடுறீங்க, அது செகண்ட்லி. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 hours லாங் ஹவர்ஸ் நம்ம வந்து வயிற்ற காய போட்டுட்டு காலையில எழுந்து நம்ம சாப்பிடுறோம் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் நீங்க பெரியவங்களை கேட்டீங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிடணும், ராஜா ராணி மாதிரி சாப்பிடணும். ராஜா ராணி என்ன மாதிரினா, ஒரு 6 தோசை, ஒரு 30 இட்லி, ஒரு 70 பூரி வச்சு சாப்பிட்றதா, இல்லை இல்லை ஹெல்த்தி ஃபுட்டு. தலை முடியிலேருந்து கால் நகை வரைக்கும் இருக்கிற நியூ செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடும். ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, சாப்பிட்டவனே ஸ்ப்ரிங் மாதிரி போய் வேலை செய்யும், அதான் ஹெல்த்தி ஃபுட். சாப்பிட்டவனே டயர்டாகுது, சாப்பிட்டவனே தலை கிருகிருன்னு சுற்றுது, சாப்பிட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உக்காரலாம் போல தோணுது, சாப்பிட்டவனே ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, ஒரு மாதிரி வயிறு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிட்லாம், நீங்க அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்க. ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க, ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜிங்கே தெரியாது. நீங்க வந்து நிறைய பேர் இதில் வந்து கோச்சஸ் நீங்க பாருங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரு ஏஜ் சொல்லுவாங்க, அவங்களோட பாடி ஷேப்பு அவங்களோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜை காட்டி கொடுக்காது. ஏன், ஏன் அப்படின்னா அந்த அந்த உடம்புல இருக்கிற செல்லுக்கான ஃபுட்டு சாப்பிட்றாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க காசு கொடுத்தா கூட கிடைக்காது. இப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாவது ஏதாவது கிடைக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு போனால் ஒரு 10 பேர் 20 பேர் போகிறாங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, 3000 பெட்டு ரெடியாம். எதுக்கு யோசிச்சு பாருங்க, எதுக்கு, தேர்ட் அலை வந்துச்சான், அதனால 3000 பெட்டு ரெடி, ஒரே இடத்துல 1000 பெட்டு ரெடி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கிற உடம்ப நம்ம அந்த மாதிரி போய் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அலட்சியம். அலட்சியம்னா என்ன,
அலட்சியம்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெயிட் லாஸ் பண்றோம்ன்ற பேர் இல்ல. நம்ம ஒண்ணு வீட்டுல சாப்பிடுவோம், எல்லாமே பூரி பொங்கல் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க காலைல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கொரோனா தேர்ட் வர, மூணு வர, ஃபோர்த் வரலன்னு வரும். வர சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திடகாத்தமா இருக்கும், மூணு பேரை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. இது திரும்பி வந்தா பரவாயில்ல, அப்படியே போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாக்குக்கு வந்து அடிமையாயிடாது. நாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்கும். நீங்க அதை கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது வந்து லஞ்ச்ல கொடுங்க, டின்னர்ல கொடுங்க. காலையில வந்து நாக்குக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஹெல்த்தி ஃபுட் கொடுங்க. ஏன் ஹெல்த்தி ஃபுட்டு? காலையில ஏன் நீங்க ஷேக் எடுக்கணும்? உங்களோட சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வேஸ்டேஜே ஆகாது. உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து நீங்க எது சாப்பிட்டீங்கனாலும் வெளியில பீச் அடிக்கும். உங்க சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு எடுத்துவோம். ஒரு 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நீங்க ஷேக் எடுத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்சுலினோட வேல்யூயே இல்லை, வெளியில வரவே வரும். அது பாட்டு அற்புதமா அமைதியா இருக்கும். நீங்க சாப்பிட்டது அழகா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் எடுக்கிறீங்க. நீங்க பார்த்து உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றோம். ஒரு 1 hour ஒரு 2 liters தண்ணி குடிக்கும். அழகா 2 hours 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படியே அழகா போயிட்டே இருக்கு. லஞ்ச் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நல்ல ஃபுட்டு நல்லா சாப்பிடணும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, மீன் முட்டை அப்புறம் மீன் என்னென்னலாம் இருக்கோ வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்தா காலைல சொல்கிறாங்க. அப்புறம் நான் அப்படியே மாற்று வெஜிடேரியன் வடை பாயசத்தோடு போடணும். ஒவ்வொரு நம்ம வந்து எது சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் சாப்பாட்டில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேவியாக சாப்பிட்றீங்களா? ரொம்ப முக்கியம். ஆயிலா சாப்பிட்றீங்களா? ரொம்ப முக்கியம். ஏன் கிரேவி ஆயிலு? கிரேவி டைஜஷனை ஈஸி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் அந்த ஃபுட் எல்லாத்தையும் வெளியில வந்து சீக்கிரம் டைஜஷன் பண்ணி வெளியில எடுத்து வந்து செல்லிடும். ஆயிலு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்க நல்லா ஊற்றிக்காதீங்க. நெய் ஊற்றிக்கலாம் சாப்பாட்டில், ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன். நீங்க எந்த வேலை செய்றீங்கன்னு பொறுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நல்லா சூடு பண்ணிட்டு நீங்க வந்து அந்த நெய்யை ஊற்றிட்டு சாப்பாடு சூடாக போட்டு நீங்க தாராளமாக சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட்லாம், ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிட்லாம். சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்டு? நல்ல டைஜஷன் ஆகும். உங்களோட ஃபுட் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லைக்கு போயிட்டு அந்த நியூட்ரிஷனை வெளியில் எடுத்துன்னு உடம்பு பூரா பிளட்டுக்கு அமுச்சு விட்டு அந்த சக்கை அழகாக மோஷனுக்கு எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, அது அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கிக்குன்னு அப்படியே வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டேங்க்ல வந்து நிற்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கிறது எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆயிலாகவும் இல்லை, கிரேவி வாட்டராகவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்னன்னா உள்ள பெரிய டேமேஜ் நடந்தது, ரொம்ப டேமேஜ். ஒரு அட்டைப்பூச்சி இருக்குன்னு வச்சுங்க, கையில கீழே வந்து காலில் கீழே பூச்சிக்கிச்சுனா இழுத்த எப்படியே ரத்தம் பிச்சிக்கின்னு வருமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ட்ரை ஆகி ஸ்கின்னை போய் பிடிச்சிக்கணும். எதுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டேங்க்ல டாய்லெட் போஸ்ட்ல பிளட்டாக வருது, பிச்சிக்கின்னு வருது, ப்ரெஷர் மோர் ப்ரெஷர் பிச்சிக்கின்னு வருது, ரத்தம் வந்துடுது. அப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? சாப்பாடு கிரேவியா சாப்பிடணும், நெய் ஊற்றி சாப்பிடணும். நான் எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறேன், அண்டர் வெயிட்ல இருக்கிறேன், அதெல்லாம் செகண்டரிங்க. டைஜஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி அண்ட் ஆயில். இது உங்க மைண்டுக்குள்ள போய் உள்ள உக்காந்துருக்கு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது, டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க தாராளமாக சாப்பிடணும். சாப்பிட்ற ஹேபிட் இருக்கணும். சாப்பிட்டு முடிக்க சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் கார்போஹைட்ரேட் இருக்கும், காய்கறி கீரைலாம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவசரப்படக்கூடாது. அதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டரா ஹாட் வாட்டரா இருக்கும். இருந்தது அப்படின்னா உங்களோட டைஜஷன் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்ஸிக்கும் இருக்காது, அழகாக வந்து மோஷன் டேங்க்ல தந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இன்டேக். நைட் படுக்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி தண்ணி குடிக்க தான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுன்னா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நல்லா டீப் ஸ்லீப் ஒரு 5 to 6 hours. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன். நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி இருக்கேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கேன். நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேஸ்பால் பிளேயர். நான் வந்து என்ன சொல்றதுன்னா நல்லா நிறைய ஸ்டேட்டுக்கு போய் விளையாடி இருக்கிறேன். நல்லா போய் நான் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறேன் தான் நினைச்சேன். ஆனால் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு வந்து வெளியில சொல்லவும் தெரியல, அது என்னென்ன எனக்குன்னு தெரியல. அசிடிட்டிக் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபுட் போய் ஃபுல்லா பத்திக்கு தெரியும், கொதிக்கும், ஆனால் புகை வராத குறவில் இருக்கும், கண்ணு வச்சு காட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பத்திங்க, தண்ணி குடிச்சா கூட அப்படிதான் இருக்கும்.
அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஜெலிசில் டேப்லெட் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால ஒரு 13-14 ஜெலிசில் டேப்லெட் ஒரு நாளைக்கு நான் யூஸ் பண்ணேன். வாயில் யாருக்கும் தெரியாது, பாக்கெட்லேயே வச்சிருப்பேன். அவன் ஓடுவேன் அப்படியே அந்த இது வச்சு சப்பிக்கினே இருப்பேன், அது உள்ளே போனாலே நார்மலாக. இப்படியே தான் நான் வந்து என் லைஃப் போச்சு. மூக்கில் வந்து பால் பட்டு நைசல் பாலிப்புன்னு சொல்லிட்டாங்க, கச்சி போச்சுக்கிட்டே. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் அசிடிட்டியில் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. என்னோட கோச் கிட்ட உட்காந்து என்னோட இது மாதிரி இருக்கு என்ன உட்காருங்கன்னு சொல்லிட்டு பர்சனலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட ஃபுட் ஹாபிட் என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சது ஃபாலோ பண்ணேன். 15 நாள் அசிடிட்டி கேஸ்ட்ரிக் சைனஸ்லேருந்து வெளில வந்தேன். 45 நாள் இப்படி இருந்தேன்னா அப்படி மாறணும். என் ரிசல்ட்ஸை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக், எப்படி 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 எப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. ஒன்றுமே இல்லை, என்ன சுகர் ஆகிறாலாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடி லைட்டாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களோட நான் தான் ரொம்ப லைட்டாக எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணணும்னு கேட்டேன், என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலி கொடுங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஒருத்தங்க மூலையில் படுத்துன்னு இருக்கிறாங்க, ஒருத்தங்க அழுதுன்னு இருக்கிறாங்க, ஒருத்தங்க டென்ஷனில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க தலைவலில் இருக்காங்க, ஒருத்தங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து சம்பாரிச்சா கூட அது நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொடுங்க. ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு கொடுத்தேன். என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணாங்க. 22 வயசு, குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 37 வயசாகும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல 50 வயசு, இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசாகும். அதுக்கப்புறம் என் குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து 2006 நான் எடுத்தேன். 2007 என் பையனை கொடுக்க ஆரம்பித்தேன் நான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோஷேக்னு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோக்ராம் வந்து சாப்பிட்றான். இன்றைக்கி அவனுக்கு வயசு வந்து 14 வயசாகும். உங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேமிலியா, ஹாப்பி ஃபேமிலியா நீங்க இருக்கணும், உங்க லைஃப்பை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஹேபிட்ஸ்குள்ள வந்து நீங்க போயிடணும். மஸ்ட் போயிடணும், மஸ்ட். இது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. மஸ்ட் போயிடணும். வீட்டில் நாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா காலைல நியூட்ரிஷன் தான், ஹெல்த்தியா இருக்கும். நம்ம என்ன சொல்றதுன்னா நம்மளோட உடம்பை நமக்கு பிடிக்கணும். இது வந்து என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளோட உடம்பு நமக்கு பிடிக்கணும், ரொம்ப பிடிக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒரு பயபுள்ள மதிக்க மாட்டோம், கூடிய இருக்கிறவனே எட்டி வச்சுட்டு போவோம். ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா யாராவதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், நீங்களும் உங்களை பாத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 39 வயசாகுது, வர ஜூன் வந்தது அப்படின்னா 40 வயசாகும். எனக்கு 24 வயசுல இந்த ஃபுட்டை சாப்பிட சொல்ல என்ன எனர்ஜி இருந்ததோ, என்ன ஒரு வைட்டாலிட்டி இருந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றேன். காரணம் என்ன தெரியுமா, இவர் தான் என்னோட கோச். இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வாண்டட் ட்ரைனர். அவருக்கு வயசு என்ன தெரியுமா, 57-58 ஆகப்போகுது. எனக்கு 39 முடிச்சு 40 ஆகப்போகுது. நான் 15 வருஷமா இந்த ப்ரோக்ராம்ல இருக்கேன், அவர் 22 வருஷமா இந்த ப்ரோக்ராம்ல இருக்காரு. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கல்வியை வந்து கத்துத்தரா. வாழ்க்கையில வந்து ஹெல்த் இம்பார்ட்டன்ட், வெல்த் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லித்தரா. 5 மணிக்கு 3 டேஸ் சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்க, உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மெமரி பவர் இருக்கணும், நல்ல வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்ல நீங்கள் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இவரோட செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 நாள் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு 3 நாள் நீங்கள் அட்டன் பண்ணுறதுல வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதுவரை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணி பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகிறதுலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-5 டேஸ்க்குள்ள, ஒரு 3-10 டேஸ்க்குள்ள இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு மேலே வாங்க, அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்க. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 15 டேஸ் ஆகுது சார். ஓகே. இப்போ ஒரு 5 kg ரெடியூஸ் ஆயிருக்கு சார். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், பிளஸ் வந்து எந்த ஒரு இதுமே கொஞ்சம் டக்குன்னு செய்ய தோணாது. வீட்டில் பேரண்ட்ஸ் அம்மா அது மாதிரி தான் போயிட்டு செய்ய சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எனக்கு செகண்ட் டேவே வந்து டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஒரு ஏதோ நம்ம விஷயம் போய் அதை எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது தோணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அங்க இருக்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா இருந்தது. இது வந்து ரியலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சார். இது
அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது, பரவாயில்லையே நம்ம 2 டேஸ்ல இந்த அளவுக்கு இருக்கு. நிறைய சேஞ்சஸ்னா என்ன சேஞ்சஸ்? நிறைய சேஞ்சஸ்னா என்னது? நிறைய சேஞ்சஸ்னா அத எனர்ஜெடிக் பிளஸ் வந்து ஒரு நான் நடக்கிறதே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்லோவா இருக்கு, ஆனா வீட்டுல பாக்குறீங்களே ஏன் வேகமா நடக்கிறேன்னு கேக்குறாங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண ஒரு நம்ப, ஆனா எனக்கு வந்து அது ஸ்லோவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அவங்களுக்கு அது ஸ்பீடா இருக்கு. அப்புறம் வந்து சரி நல்ல பூஸ்டா இருக்கு மாதிரி தெரியுது நம்மளுக்கு இந்த ஃபுட்டு. அதுல நிறைய அசிடிக் ப்ராப்ளம் இருந்தது சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எது சாப்பிட்டாலும் உடனே ஒரு கிளாஸ் கோக்கு, கோக்கு இல்லைன்னா பெப்சி குடிச்சிருவேன். ஆனா இப்ப இந்த ஃபுட்டு எடுத்து செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சரி செகண்ட் டேல இருந்தும் சரி அப்படி இப்ப வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே கிடையாது, எந்த ஒரு இதுமே கிடையாது, அந்த ஃபீலே கிடையாது. நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இல்ல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கீங்க, இப்ப சொன்னோன்னுதான் சார் ஞாபகம் வருது. கோக்கு எந்த கூல்ட்ரிங்கா ஒன்னால இருக்கட்டுங்க, அந்த கூல்ட்ரிங் வந்து நல்லதா கெட்டதா? ஒரு தடவை வந்து அந்த கூல்ட்ரிங் ஓபன் பண்ணிட்டு உங்ககிட்ட டாய்லெட்ல ஊத்துங்க, கனாயிலே தேவையில்ல, ஆர்பிக்கே தேவையில்ல, நல்லா நீட்டா கிளீன் பண்ணி கொடுப்போம். அது உள்ள ஊத்துறீங்க என்ன ஆகும்னு பாருங்க. நீங்க ஊத்திக்கங்க அது கெடாது போகுது, ஆனா குழந்தைங்களுக்கு குத்துறாதி காலி. ரெண்டாவது உங்க பல்லு இருக்கு இல்லையா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகும் உங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சா மாதிரியே இருக்கும், அது ஒண்ணுமே ஆகாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பல்லு ஒரு டம்ளர்ல போட்டு கோக்கு ஊத்தி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்தி பாருங்க, அந்த பல்லே கரைஞ்சு போயிடும். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மீன் வாங்கிக்கீங்க, உயிரோடு இருக்கிற ஒரு மீன் வாங்கி கையில பிடிச்சிக்கீங்க, கோக்கோ ஏதோ ஒரு பெப்சியோ ஏதாவது வந்து ஒரு டம்ளர்ல வந்து ஊத்துங்க, ஊத்திட்டு அந்த மீனை கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டுனா வேலை இருந்தா முடிச்சுட்டு வாங்க, எலும்பு கூட இருக்காது, நீங்க அதை உள்ள ஊத்துறீங்க. அதோட எல்லாமே என்ன ஆகும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் சார், நாலேஜ் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொதுவான நாலேஜே கிடையாது. நம்ம எது சாப்பிடணும், எதுல எவ்வளவு ஃபுட்டு நியூட்ரிஷன் இருக்கு, கலரிஸ் இருக்கு, கறி சாப்பிட்டா நல்லது, இந்த மாதிரி தான் தோணும். அப்ப அந்த மாதிரி நம்ம நாலேஜ் இல்லாம இருக்கு இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்புலாம் ஃபுல்லா ஏறிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செஷன்லாம் எஜுகேஷன் செஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் நம்ம நல்லா ஹின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இப்ப நீங்க நம்ம செஷன் பார்த்தா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராப்பரா வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பாத்ரூம் வந்து யூரின் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லை, பாடி நல்லா ஃப்ரீயா இருக்கு. இப்ப நான் ஒரு பைக் டிரைவ் பண்ணா கூட நான் காலேஜ் டேஸ்ல வந்து ஐடியல் வெயிட்ல தான் சார் இருந்தேன், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐடியல் வெயிட்ல தான் இருந்தேன். அப்ப அந்த ஃபீல் எனக்கு இப்ப கிடைக்குது, அந்த வண்டி ஓட்டும் போது ஒரு 5 kg குறைஞ்சதுக்கு எனக்கு வந்து ஒரு அப்படியே காத்துல பறக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு. சரி அப்பதான் நான் வந்து நம்ம என்னோட கோச் வந்து காளிமுத்து சார் தான், அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன் டெய்லியும். அவர் அதான் சொன்னார், நீங்க சீக்கிரமா ஐடியல் வெயிட் வாங்க, நீங்க வந்தது 15 days சார். 15 days பிக்சர் தான் கொடுங்க, 15 நாள்ல என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பிக்சர் தான் கொடுங்க. பிக்சருங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். சோ காளிமுத்து சார் வச்சிருக்காரு சார். போடுவார் போடுவார். ஓகே, வேற என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? ஃபேஸ்ல என்ன டிஃபரன்ஸ், பாடியில என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? பாடி உள்ள நினைக்கிறீங்க? ஃபேஸ் எல்லாம் இங்க எல்லாம் ஒடுங்கிருச்சு, கழுத்து எல்லாம் உள்ள போயிருச்சு. அப்புறம் பாடி வந்து ஸ்டொமா அந்த செஸ்ட் எல்லாம் கம்மி ஆயிருச்சு சார். செஸ்ட் கம்மி ஆயிருச்சு. வெஸ்ட் மட்டும் அந்த அடிவயிறு மட்டும் அந்த எல்லோ ஃபேட் மட்டும் அப்படியே இருக்கு. அதுக்குதான் நான் இப்ப கன்சல்ட் பண்ணிட்டு இப்ப செல்லுலோஸ் கொடுத்தாரு சாரு, காளிமுத்து சாரு. இப்ப அதான் இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன் 2 டேஸா. பாருங்க ஒரு 15 நாள்ல என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல கவனமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாதுங்க. இது வந்து பியூர் நியூட்ரிஷன் உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா உடம்பு என்ன மாதிரி ஆரோக்கியமா இருப்பீங்க, உடம்புல என்ன மாதிரி ஒரு மாற்றம் வருன்றது வந்து சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. இது யாரு உங்க வீட்டுல எல்லாம் யாரு இருக்காங்களோ ஒரு ஆளும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு யாரு ஒருத்தவங்களோட டைமோ மணியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணலையோ அதோட விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாகும். பீப்புள் வந்து சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய காசு எதுவுமே கொடுப்பாங்க. பாருங்க ஒரு 15 நாள்ல என்ன வித்தியாசம் பாருங்க. 15 டேஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன, வயிறு கிளீன் ஆச்சுன்னா முகம் பளிச்சுன்னு ஆயிடும். வயிறு தான் மாற்று, வயிறு கிளீன் ஆகும், வயிறு தான் கெட்டு போகுது. வயிறு கெட்டு போகுதுனால்தான் முகம் காலி. உங்களோட அழகான முகம் வெளியில வரணும்னா உங்க வயிறு கிளீனா இருக்கும். இது மாதிரி பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படிங்க தோணுது? உங்களோட ஹெல்த்ல பாருங்க, அவரோட மெஷர்மெண்ட் நீட்டா எழுதினு வர்றாரு பாருங்க. எல்லாருமே இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்றீங்களோ இந்த இடத்துல போய் செக் பண்ணுங்க.
இந்த இடத்துல போய் செக் பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட்ஸ் வந்து நீங்க பார்த்தலாம் வெரி குட் சொல்லுங்க எப்படி இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுல என்ன ஃபீல் கிடைக்குது உங்களுக்கு எனக்கு இன்னும் நல்லா எந்தூசியாசியமா இருக்கு சார் இன்னும் இன்னும் ஐடியல் வெயிட் கண்டிப்பா வந்தே ஆகணும் பாடி ஃபிட் பண்ணி ஆகணும்னு ஒரு ஒரு அச்சீவ் எனக்கு இப்ப ஒரு கோலா இருக்கு எனக்கு இதுதான் இப்ப வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு சார் வந்துருவீங்களா கண்டிப்பா சார் ஷுவர் ஷுவரா வந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுவோம் சார் ஆல் தி பெஸ்ட் கங்கிராச்சுலேஷன் குட் ஜாப் சூப்பர்